ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். பெருமாளை கருட வாகனத்தில் சேவை சாதிக்க காண்போருக்கு மறுபிறவி கிடையாது என்பது ஐதீகம். தை அமாவாசை தொடங்கி 3 நாட்கள் சீர்காழிக்கு அருகில் உள்ள திருநாங்கூரில் 11 எம்பெருமான்களின் கருட சேவை உற்சவம் கோலாகலமாக நடைபெறுகிறது. இதில் 2ஆம் திருநாள் உற்சவமாக இன்று இரவு 11 திவ்ய தேச எம்பெருமான்கள் ஒரு சேர கருட சேவை சாதிப்பது உலகில் இங்கு மட்டுமே. மறுபிறவி வேண்டாமா, வாருங்கள் இந்த திருநாங்கூர் ஏகாதச கருட சேவைக்கு. இந்த மங்களாசாசன கருட சேவை உற்சவத்திற்கு மிக முக்கிய காரணமானவர் ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார். இவரே இந்த உற்சவத்தை நடத்தி வைப்பதாக ஐதீகம். அதனால் அங்கு செல்லாதோரும் இன்று அவரவர் இருந்த இடத்திலிருந்தே இந்த ஏகாதச கருட சேவை மகிமையை அறிந்து கொண்டு திருமங்கையாழ்வார் பெருமாளை மங்களாசாசனம் செய்து அருளிய பாசுரங்களை இந்த தினத்தில் சொல்லி நாமும் பலன் பெறுவோம். திருவரங்கத்தில் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி வரும் பகல் 10 ராப்பத்து உற்சவங்களை 12 ஆழ்வார்களில் கடைக்குட்டியான திருமங்கையாழ்வார் நடத்தி வைத்தார். அது நிறைவடைந்த பின் தை மாசம் அமாவாசை அன்று திருநாங்கூரில் கோவில் கொண்டிருக்கும் 11 பெருமாள்களையும் இனிய தமிழ் பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் செய்வதற்காக திருமங்கையாழ்வார் இந்த திருநாங்கூருக்கு புறப்பட்டு வருகிறார். அப்பாசுரங்களை பெறும் ஆர்வத்தில் 11 பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் வந்து காட்சி கொடுத்து ஆழ்வாரிடம் பாடல்களை ஏற்று செல்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நம் கண்முன்னே நிகழ்த்தி காட்டுவதுதான் இந்த திருநாங்கூர் 11 கருட சேவை. ஒவ்வொரு வருடமும் இந்த பெருமாள்களை பாட திருமங்கையாழ்வார் இவ்வூருக்கு நேரே வருவதாக ஐதீகம். இங்கு தை அமாவாசை அன்று அவருக்கு மஞ்சள் குழி உற்சவம் விசேஷமாக நடைபெறும். அந்த சமயத்தில் ஆழ்வாருக்கு திருநறையூர் நம்பி பெருமாளும் இந்த மஞ்சள் குழி திருமஞ்சன வைபவத்தை ஏற்பாடு செய்த ஸ்ரீ ரங்கநாத பெருமாளும் அனுப்பி வைத்த பகுமானங்கள், அதாவது மாலை, பரிவட்டம், சந்தனம் போன்ற பிரசாதங்கள் அனைத்தும் சாட்டப்படும். இது பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பின் ஆழ்வார் அங்கிருந்து திருநாங்கூர் திவ்ய தேச கோவில்களுக்கு மங்களாசாசனம் செய்வதற்காக பல்லக்கில் புறப்படுவார். இந்த கருட சேவைக்கு முந்தைய நாள் நள்ளிரவில் திருநாங்கூர் வயல்வெளிகளில் காட்டினால் நெற்பயிர்கள் சலசல ஓசையிடுமாம். இந்த ஓசையை கேட்டவுடன் திருமங்கையாழ்வார் ஊருக்குள் நுழைந்து விட்டதாக மக்கள் புரிந்து கொள்வார்கள். திருமங்கையாழ்வாரின் ஸ்பரிசம் பட்ட வயல்களில் நல்ல விளைச்சல் ஏற்படும் என்பது இந்த ஊரில் உள்ள விவசாயிகளின் நம்பிக்கை. திருமங்கையாழ்வார் அருளிய தமிழ் பாசுரங்கள் யாவும் வேதத்துக்கு நிகரானவை என்பதால் வேதஸ்வரூபியாக இருக்கும் கருடனின் மேல் வந்து காட்சி தந்து பாடல் பெற்றுக் கொள்கிறார் பெருமாள். திருமங்கை ஆழ்வாரின் பொன் போன்ற உள்ளத்தை பறைசாற்றும் வகையில் தங்க கருடன் மேல் திருமால் காட்சி தருகிறார். ஒரு கருட சேவை என்றாலே சிறப்பு. அதுவும் 11 கருட வாகனங்களில் எழுந்தருளும் 11 பெருமாளையும் காண 2 கண்கள் போதாது. இப்போ நாம் திருநாங்கூர் திவ்ய தேசங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பத்ம புராணத்தில் அகஸ்திய முனிவர் உப்பரிசரவசு மன்னனுக்கு பாரத தேசத்தின் க்ஷேத்திர தீர்த்த மகிமைகளை எல்லாம் கூறி வரும்போது 17 அத்தியாயங்கள் கொண்ட பலாசவன மகாத்மியத்தை கூறினார். அந்த பலாசவனமே தற்போதைய திருநாங்கூர் பிரதேசம். காவிரி ஆற்றின் கடைப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த திருநாங்கூர். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 11 வைணவ திவ்ய தேசங்களையும் மேலும் பாடல் பெற்ற 11 சிவஸ்தலங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது இந்த சிறப்பு பெற்ற அழகான கிராமம். இதிகாச புராணங்களில் போற்றப்படும் மதங்கர், தௌமியர், வியாகரபாதர், உதங்கர் போன்றவர்களின் ஆசிரமங்கள் அமைந்ததும் மற்றும் மகாபாரதத்தில் பரீட்சித் மகாராஜாவுக்கு காலனாகும் வீரியம் பெற்ற நாகராஜன் என்ற தக்ஷகன் ஆட்சி செய்த நாகபுரி இன்று திருநாங்கூர் என்ற பெயருடன் திகழ்கிறது. பல்லவர்களின் கோவில் நகரமாக காஞ்சிபுரம் விளங்குவது போல சோழர்களின் கோவில் நகரம் இந்த திருநாங்கூர் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு சமயம் தாக்ஷாயணியின் தந்தை தக்ஷன் பெரிய யாகம் செய்தான். அதற்கு சிவனை அழைக்கவில்லை. தாக்ஷாயணி தம் தந்தையிடம் சென்று தனது கணவர் சிவனை யாகத்துக்கு அழைக்குமாறு வேண்டி கேட்கிறாள். ஆனால் அகங்காரம் கொண்ட தக்ஷன் சிவனையும் பார்வதியும் இகழ்ந்து பேசினான். கோபம் கொண்டாள் பார்வதி. யாக்ஷாலையை அழித்து விட்டு சிவனிடம் வந்து முறையிட்டாள். தான் போக வேண்டாம் என்றும் தடுத்து போய் அவமானப்பட்ட பார்வதியை சிவன் ஏற்க மறுத்து மிகுந்த கோபம் கொண்டு காவிரி கரையில் ருத்ர தாண்டவம் ஆடினார். ஒவ்வொரு முறை சிவனின் ஜட்டாமுடி பூமியில் படும்போதும் அங்கு ஒரு சிவன் தோன்றி ஆட, இப்படியே 11 சிவபிரான்கள் தோன்றி அனைவரும் ருத்ர தாண்டவம் ஆடினார்கள். இந்த ருத்ர தாண்டவத்தை பூமி தாங்காததால் பிரம்மாதி தேவர்கள் திருமாலிடம் சென்று முறையிட்டனர். திருமால் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்தருளி ருத்ரனை கட்டாட்சித்தார். திருநாங்கூரில் 11 வடிவங்களோடு திருமால் வந்து காட்சி கொடுத்து 11 வடிவங்களில் இந்த பரமசிவனின் கோபத்தை தணித்தார். ருத்ரன் சாந்தமடைந்து திருமாலை வணங்கி அவரும் 11 எம்பெருமான்களாக இங்கு எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதனால்தான் இன்றும் திருநாங்கூரில் 11 பெருமாள் கோயில்களும் அவற்றுக்கு இணையாக 11
சிவன் கோவில்களும் இருப்பதை காணலாம். இப்போ நாம் திருநாங்கூர் 11 திவ்ய தேசங்கள் மற்றும் திருமங்கையாழ்வார் அருளி செய்த பாசுரத்தையும் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது திருமணிமாட கோவில். இங்கு மூலவர் ஸ்ரீ நாராயண பெருமாள் அமர்ந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறார். அழகிய உப்பரிகைகளுடன் கூடிய மாடங்களை கொண்ட வீடுகள் நிறைந்து இங்கு இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற காரணத்தால் திருமணிமாட கோவில் என்ற பெயர் வந்ததாக சொல்வதுண்டு. பத்ரிகாசிரமத்தில் இருக்கும் நாராயணனை அதே போன்ற அமர்ந்த கோலத்தில் இங்கு திருக்காட்சி தருகிறார். இந்த தலத்திற்கு திருமங்கையாழ்வார் அருளி செய்த பாசுரம். நந்தா விளக்கே அளத்தற்கு அரியாய் நரநாராயணனை கருமாமுகில் போல் எந்தாய் எமக்கே அருளாயன நின்று இமையோர் பரவும் இடம் எத்திசையும் கந்தாரம் அந்தேன் இசைப்பாட மாடே களிவண்டு மிழற்ற நிழல் துதைந்து மந்தாரம் நின்று மணமல்கு நாங்கூர் மணிமாட கோவில் வணங்கு என் மணனே. இரண்டாவது திரு அரிமேய விண்ணகரம். இங்கு குடமாடும் கூத்தர் அமர்ந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறார். கோவர்தன மலையை குடையாக பிடித்து ஆடிய இறைவன் என்பதால் குடமாடு கூத்தன் என்றும் உதங்க முனிவர் இத்தல இறைவனை குறித்து தவம் புரிந்து கோபால கண்ணனாக இத்தலத்தில் பெருமாளை தரிசித்ததாக புராணம் சொல்வது. இத்தல பெருமாள் வியாதிகளை நீக்கி நீண்ட ஆயுள் தருபவர். திரு அரிமேய விண்ணகரத்திற்குரிய திருமங்கையாழ்வார் பாசுரம். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ தீவினைகள் போயகல அடியவர்கட்கு என்றும் அருள் நடந்த இவ்வேழுலகத்தவர் பணிய வானோர் அமர்ந்தேத்த இருந்த இடம் பெரும் புகழ் வேதியர்வாழ் தரும் இடங்கள் மலர்கள் மிகுகை தைகள் செங்கழனில் தாமரைகள் தடங்கள் தோறும் திகழ அருவிடங்கள் பொழில் தழுவி எழுத்துகளும் நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வணங்குமட நெஞ்சே. மூன்றாவது திரு செம்பொன் செய்கோவில். இங்கு மூலவர் செம்பொன் அரங்கர் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். ராவணனை அழித்த பின் ராமபிரான் இந்த தலத்தில் இருந்த திருடநேத்திரர் என்ற முனிவரின் குடிலில் தங்கி அவர் சொன்னவாறு தங்கத்தினால் ஒரு பசு செய்து அங்கு 4 நாட்கள் தங்கி பின்னர் அதை ஒரு அந்தனருக்கு தானம் செய்தார். அந்த பொன்னை கொண்டு இந்த கோவிலை கட்டியபடியால் இதற்கு செம்பொன் செய்கோவில் என்று பெயர் வந்ததாக இந்த தல புராணம் சொல்றது. இந்த தலத்துக்குரிய திருமங்கையாழ்வார் பாசுரம். பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாளன் எம்பிரானை வாரணி முளையாள் மலர் மகளோடு மண்மகள் மகளும் உடன் நிற்க சீரணி மாட நாங்கை நன்னடுவுள் செம்பொன் செய் கோவிலினுள்ளே காரணி மேகம் நின்ற தொப்பானை கண்டு கொண்டு உயிர்ந்தொழிந்தேனே. நான்காவது திருத்தற்றி அம்பலம் செங்கன்மாள் புஜங்க சயன திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். 108 வைணவ திருத்தலங்களில் இந்த தலம் ஒன்றிற்கு மட்டுமே அம்பலம் என்ற சொல் வழங்கப்படுகிறது. திருமால் பூமியை காப்பாற்றுவதற்காக வராக அவதாரம் எடுத்த காலத்தில் ஆதிசேஷனும் மகாலட்சுமியும் திருமாலை விட்டு எவ்விதம் பிரிந்திருப்பது என்று கவலை கொண்டார்களாம். திருமால் இருவரையும் பார்த்து நீங்கள் இருவரும் பலாசவனம் சென்று அங்கு தவம் இருக்கவும் அங்கு சிவபெருமானும் வருவார். நான் அந்த சமயம் ஹிரண்யாட்சனை வதம் செய்துவிட்டு அங்கு வருகிறேன். அப்போது அந்த இடம் திருத்தற்றி அம்பலம் என்று அழைக்கப்படும். பாஷ்யக்காரர் என்ற வைணவ பக்தர் தீட்சை பெற்ற 108 வைணவர்களை அழைத்துக் கொண்டு என்னை ஆராதனை செய்ய உள்ளார். நான் அங்கேயே தங்கி நித்திய வாசம் செய்ய உள்ளேன் என்றார். ஆதிசேஷனும் மகாலட்சுமியும் இந்த தலம் வந்து தவம் ஏற்ற தொடங்கினர். முன்னர் கூறியபடியே இந்த தலத்துக்கு வந்த திருமால் ஆதிசேஷன் சிவபெருமான் மகாலட்சுமி மூவருக்கும் அருள் பாலித்தார். போர் புரிந்த களைப்பில் சிவந்த கண்களுடன் இருந்த திருமால் அவனுமே இந்த தலத்தில் பள்ளி கொண்டார். அதனால் இந்த தல பெருமாள் செங்கன்மால் ரங்கநாதர் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு சமயம் ஒரு சாபத்தால் சூரியனின் பிரகாசமும் வலிமையும் குறைந்த போது இந்த தலத்துக்கு வந்து புஷ்கரணியில் நீராடி சுவாமி தரிசனம் செய்து சாபம் நீங்க பெற்றார். அதனால் இந்த தல பெருமாள் அரசாளும் வல்லமை அரசு பதவிகளை அருள்பவர். செல்வாக்கு குறைந்தவர்கள் உயர் பதவி பெற விரும்புபவர்கள் புகழ் பெருமையை தலைமுறை தலைமுறையாக காக்க விரும்புபவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தலம் வந்து ஒரு நாள் தங்கியிருந்து வழிபாடு செய்ய அனைத்து பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம். திருமங்கையாழ்வார் பாசுரம். மாற்றரசர் மணிமுடியும் திரளும் தேசும் மற்றவர்த்தம் காதலிமார் குழையும் தந்தை கால் தளையும் உடன்கழல வந்து தோன்றி கதநாகம் காத்தளித்த கண்ணர் கண்டீர் நூற்றிதழ் கௌரவிந்தம் நுழைந்த பள்ளத்து இளங்கமுகின் முதுபாளை பகுவாய் நண்டின் சேற்றழையில் வெண்முத்தம் சிந்தும் நாங்கூர் திருத்தற்றியம்பலத்து என் செங்கன் மாலே. அடுத்தது ஐந்தாவது திருவள்ளக்குளம் அண்ணன் கோவில். இங்கு மூலவர் ஸ்ரீனிவாசன் அண்ணன் பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். திருவள்ளக்குளம் என்ற சொல் இந்த தலத்தின் முன்புறம் அமைந்துள்ள ஸ்வேத புஷ்கரணி தீர்த்தத்தால் உண்டாயிற்று. வடமொழியில் ஸ்வேதம் என்றால் வெண்மை. எனவே ஸ்வேத புஷ்கரணி வெள்ளை குளமாகி வெள்ளக்குளமாயிற்று. திருமங்கையாழ்வார் இந்த தலத்து இறைவனை அண்ணா என்று அழைத்து பாடியமையால் இது அண்ணன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்திலேதான் திருமங்கையாழ்வாரின் தர்ம பத்னி குமுதவல்லி நாச்சியார்
தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த அண்ணன் பெருமாள் ஆயுள் விருத்திய அருள்பவர். அதனால் இங்கு சதாபிஷேகம், சஷ்யப்த பூர்த்தி ஆகியவற்றை இந்த பெருமாள் கோவிலில் பலர் செய்து கொள்வது வழக்கத்தில் உள்ளது. திருமங்கையாழ்வார் பாசுரம்: கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய், நன்னார் முனை வென்றி கொள்வார் மண்ணு நாங்கூர், திண்ணார் மதில் சூர் திருவெள்ள குளத்துள் அண்ணா அடியே நிடரை களையாயே. ஆறாவது: திருவெண் புருடோத்தமம் வண் புருஷோத்தம பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். மரியாதா புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுபவர் அயோத்தி ஸ்ரீ ராமபிரான். அதே போலவே தமிழ்நாட்டில் புருஷோத்தமன் என்ற பெயரில் பெருமாள் எழுந்தருளியது இங்கு மட்டுமே. அவரது வள்ளல் தன்மையை உயர்வுபடுத்தி காட்ட வண் புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறார். இத்தல பெருமாள் தீராத வழக்குகளையும் தீர்த்து வைக்கிறார். மேலும் பெண்களுக்கு திருமணம் மற்றும் சந்தான பாக்கியத்தையும் அருளுகிறார். இந்த தல திருமங்கையாழ்வார் பாசுரம்: கம்பமா கடலடைத்து இலங்கைக்கு மண் கதிர்முடியவை பத்தும் அம்பினால் அறுத்து அரசு அவன் தம்பிக்கு அளித்த வனுரை கோவில் செம்பலா நிறை சண்பகம் மாதவி சூதகம் வாழைகள் சூழ் வம்புலாம் கமு கோங்கிய நாங்கூர் வன் புருடோத்தமே. ஏழாவது: திருமணிக்கூடம் மணிக்கூட நாயகன். இவர் தீராத வியாதிகளை தீர்க்கும் வியாதி நிவாரணர், சந்திர தோஷத்தை தீர்ப்பவர். மணிக்கூடம் போன்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளதால் இது திருமணிக்கூடம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தல திருமங்கையாழ்வார் பாசுரம்: தூம்புடை பனை கைவேழும் துயர்கெடுத்தருளி மண்ணு காம்புடை குன்றமேந்தி கடுமழை காத்த எந்தை பூம்புணர் பொன்னி முற்றும் புகுந்து பொன் வறண்ட எங்கும் தேம்பொழில் கமழும் நாங்கு திருமணிக்கூடத்தானே. எட்டாவது: திருவைகுந்த விண்ணகரம். பெண்களுக்கு விவாக பிராப்தி அளிப்பவர் இந்த வைகுந்த பிராப்தி அருளும் பெருமாள். வைகுண்டமான பரமபதத்தில் சங்கு சக்கரங்களுடன் எழுந்தருளியுள்ள வைகுண்டநாதனே இந்த வைகுந்த விண்ணகரத்தில் அங்கு உள்ளது போலவே இங்கும் அமர்ந்த கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். மற்றும் சிவனின் ருத்ரதாண்டவத்தை நிறுத்த பரமபதநாதன் புறப்பட்டு வர அவரை பின்பற்றி மத்த 10 பெருமாள்களும் இவ்விடம் அதாவது திருநாங்கூர் வந்தனர் என்பது புராணம். பரமபதத்தில் இருந்து வந்ததால் அதே தோற்றத்தில் இங்கும் காணப்படுகிறார். இந்த பெருமாள் நமது தீய எண்ணங்களை அழித்து தர்ம சிந்தனையை மேலோங்க வைக்கிறார். பூலோகத்தில் நாம் வாழும் காலத்திலேயே வைகுண்டநாதனை இங்கு வந்தால் தரிசிக்க இயலும். வைகுண்டத்தில் தேவர்களுக்கு திருமால் காட்சியளிப்பது போலவே இந்த தலத்திலும் பக்தர்களுக்கு அருள் புரிவதால் பரமபதத்துக்கு சமமான தலமாக இந்த தலம் கருதப்படுகிறது. இந்த தலத்துக்குரிய திருமங்கையாழ்வார் பாசுரம்: சலங்கொண்ட இரண்யனது அகல்மார்வம் கீண்டு தடங்கடலை கடைந்து அமுதம் கொண்டுகந்த காலை நலங்கொண்ட கருமுகில் போல் திருமேனி அம்மான் நாள்தோறும் மகிழ்ந்து இனிது மருவியிறை கோவில் சலங்கொண்டு மலர் சொரியும் மல்லிகை ஒன் செருந்தி சண்பகங்கள் மனம் நாரும் வன் பொழிலினூடே வளங்கொண்டு கயலோடி விளையாடு நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மட நெஞ்சே. ஒன்பதாவது: திருத்தேவனார் தொகை. இங்கு தெய்வநாயக பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். மகாவிஷ்ணு பார்க்கடலில் தோண்டிய லக்ஷ்மியை மனம் முடித்த பின் வசிஷ்டருக்கு இங்கு காட்சி கொடுத்தார். தேவர்களும் பெருமாளை லக்ஷ்மியுடன் தரிசிக்க கூட்டமாக இங்கு வந்தனர். தேவர்கள் மொத்தமாக இங்கு வந்ததால் இந்த திவ்ய தேசம் தேவனார் தொகை என்று அழைக்கப்படுகிறது. தேவர்களின் கடவுள் என்பதால் பெருமாள் தெய்வநாயகன் என்று இங்கு அழைக்கப்படுகிறார். பார்க்கடலிலிருந்து தோண்டியவர் என்பதால் தாயார் கடல் மகள் நாச்சியார் என்றும் அழைக்கப்படுகிறார். திருமணம் கைகூட இந்த தல பெருமாள் அருள் புரிகிறார். திருமங்கையாழ்வார் பாசுரம்: போதலர்ந்த பொழிர்சோலை புறமெங்கும் பொறுத்திரைகள் தாது திற வந்தலைக்கும் தடமண்ணி தென்கரைமேல் மாதவன் தானுரையுமிடம் வயல் நாங்கை வரிவண்டு தேதனவென்று இசைப்பாடும் திருத்தேவனார் தொகையே. பத்தாவது: திருப்பார்த்தன் பள்ளி. இங்கு மூலவர் தாமரையாள் கேழ்வன். பார்த்தனுக்காக அதாவது அர்ஜுனனுக்காக உண்டான கோவிலானதால் பார்த்தன் பள்ளி என்றாயிற்று. பார்த்தனாகிய அர்ஜுனனுக்கு இங்கு ஒரு கோவில் உண்டு. வருணன் இந்த இடத்தில் திருமாலை குறித்து கட்டும் தவம் இயற்றி தனக்கு பார்த்தசாரதியாக காட்சியளிக்குமாறு வேண்ட அவ்விதமே நடந்தபடியால் பார்த்தசாரதி பள்ளி என்று வழங்கி பிறகு பார்த்தன் பள்ளி என்றாயிற்று. இந்த தல திருமங்கையாழ்வார் பாசுரம்: கவளையானை கொம்போசித்த கண்ணன் என்றும் காமரிசி குவளை மேக மன்னமேனி கொண்டகோன் எண்ணானை என்றும் தவளமாடு நீடு நாங்கை தாமரையாள் கேழ்வன் என்றும் பவளவாயாள் என்மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. பதினொன்றாவது: திருக்காவளாம்பாடி. மூலவர் கோபாலகிருஷ்ணன் ருக்மணி சத்யபாமையுடன் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். இந்த தலப்பெருமாளை வேண்ட விவாக பிராப்தி
பிராப்தி, சந்தான பிராப்தி உண்டாகும், நோய் நிவாரணமாகும். கண்ணன் சத்யபாமையுடன் சேர்ந்து நரகாசுரனை அழித்தான். இந்திரன், வருணன் ஆகியோரிடமிருந்து நரகாசுரன் அபகரித்த பொருட்களை அவர்களுக்கே மீட்டுக் கொடுத்தான். பின் ஒரு நாள் இந்திரனின் தோட்டத்தில் உள்ள பாரிஜாத மலரை சத்யபாமா கேட்க கண்ணன் இந்திரனிடம் அந்த மலரை கேட்டான். இந்திரன் கொடுக்க மறுத்தான். சினம் கொண்ட கண்ணன் அவனோடு போரிட்டு அவனது காவலத்தை, அதாவது பூம்பொழிலை அழித்தான். 11 எம்பெருமான்களில் ஒருவனாக துவாரகாவிலிருந்து வந்த கண்ணபிரான் தான் இருக்க காவலம் போன்ற ஒரு பொழிலை தேடி இந்த காவலம்பாடியில் கோவில் கொண்டான் என்பது தலபுராணம். திருமங்கையாழ்வாரின் பிறந்த இடமான குறையலூர் மற்றும் அவர் வைணவாடியாருக்கு அன்னதானம் நடத்திய மங்கை மடம் இந்த தலத்திற்கு மிகவும் அருகிலேயே அமைந்துள்ளது. இந்த தல திருமங்கையாழ்வார் பாசுரம். தாவளந்து உலகமுற்றும் தடமலர் பொய்கைப்புக்கு நாவளம் நவீன்றங்கேத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மண்ணுமறையவர் வாழும் நாங்கை காவளம் பாடிமேய கண்ணனே களை கண்ணியே. திருநாங்கூரை சுற்றியுள்ள 11 சிவத்தலங்கள் திருநாங்கூர், மதங்கேஸ்வரர், திருக்காட்டுப்பள்ளி ஆரண்யேஸ்வரர், திருயோகீஸ்வரம், யோகநாத சுவாமி, கார்த்தியாயினி இருப்பதாவது காத்திருப்பு, ஸ்வர்ணபுரீஸ்வரர், திருநாங்கூர் ஜ்வரஹரேஸ்வரர், அல்லிவிளாகம் நாகநாத சுவாமி, திருநாங்கூர் நம்புவார்க்கு அன்பர், திருநாங்கூர் கைலாயநாதர், திருநாங்கூர் சுந்தரேஸ்வரர், பெருந்தோட்டம் ஐராவதேஸ்வரர், அண்ணன்பேட்டை கலிகாமேஸ்வரர். இப்படி 11 வடிவங்களுடன் திருநாங்கூரை சுற்றி சிவபெருமான் காட்சி தருகிறார். இவ்வாறு பொன்னி நதி பாய்ந்து வளம் சிறக்கும் திருநாங்கூர் பதிகளை மங்களாசாசனம் செய்த இந்த திவ்ய தேச பெருமாள் அனைவரும் திருமங்கையாழ்வாரும் கலந்து கொள்ளும் மிகச் சிறப்பு வாய்ந்த ஏகாதச கருட சேவை திருவிழா வெகு சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் தை அமாவாசைக்கு மறுநாள் இன்றைய தினம் இரவு நடைபெறுகிறது. பெருமாளை பெரிய திருவடியாம் கருட வாகனத்தில் சேவித்தால் மறுபிறவி கிடையாது என்பது ஐதீகம். இங்கு 11 பெருமாள்களையும் ஒரே நேரத்தில் சேவிக்கும் அற்புதமான வாய்ப்பு இன்று கிடைக்கின்றது. கருடனை வழிபடுவோருக்கு விஷ ஜந்துக்களால் ஏற்படும் பயம், நோய் விலகும், தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த கருட சேவையை தரிசிப்பதால் குடும்பத்தில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும், நீண்ட ஆயுள், நற்செல்வம், சகல சம்பத்துகளையும் பெறலாம் என்பதில் ஐயமில்லை. அனைவரும் ஒருமுறையேனும் இந்த திருநாங்கூர் கருட சேவையை தரிசிக்க முயற்சிப்போம். கருடாழ்வார் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணா. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.